வணக்கம், வெல்கம் டு மாலினி சிக்னேச்சர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காரடையான் ஃபெஷல் இனிப்பு அடை அண்ட் கார அடை. கூடவே கண்டிப்பாக வெண்ணையும் வச்சு இந்த படையல் நம்ம வைக்கணும். இப்போது அடையெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அரிசியை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் நல்லா பரவலாக வச்சுக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே இது கொஞ்சம் நல்லா ஆறிடும். அந்த அரிசி வந்து ரொம்ப ஈரப்பதமும் போயிடக்கூடாது, கொஞ்சம் ஈரமும் இருக்கணும். கொஞ்சம் ஈரமாக இருக்கிற அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த அரிசி வந்து கொஞ்சம் இந்த ஈரப்பதம் இருக்கும், அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அரிசி வறுத்துட்டு அந்த அரிசி மாவை எடுத்து இப்படி கோலம் இட்டால் நல்லா நமக்கு கோலம் இட வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் காரமணியை சேர்த்து லேசாக கொஞ்சமாக வறுத்துக்கலாம். அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு 7-8 மினிட்ஸ்லேயே இது நல்லா குக் ஆகிடும். இது நல்லா மசிஞ்சிற அளவுக்கும் குக் ஆகக்கூடாது. இப்படி அமுத்தி பார்த்தா மசிஞ்சிருக்கணும், ஆனால் கொஞ்சம் அந்த பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவு வெந்தாலே போதும். இப்போ இனிப்பு அடைக்காக நம்ம பாகு வச்சுக்கலாம். அரை கப் வெல்லம் எடுத்து அரை கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அந்த வெல்லம் கரையிற அளவு கரைய விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அந்த மண் நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு திரும்பவும் அதே பேனில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி எடுத்து அதில் ஒரு 1/2 கப் அப்படியே சேர்த்து கலந்துட்டே இருந்தால் அது கட்டி தட்டாமல் நல்லா கலந்து வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணின தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த காராமணி 1/4 கப், எல்லாம் ஒன்றா திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்து இதை நல்லா ஆற விட்டுறலாம். இந்த இனிப்பு அடைக்கி இப்போ நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம கார அடைக்கி தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை, இதை நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக நம்ம பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு கூடவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற காராமணி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு எடுத்து 1/2 கப் அளவுக்கு சேர்க்கலாம். நல்லா கட்டி தட்டாமல் கிளறிட்டே இருந்தால் நம்ம மாவெல்லாம் திரண்டு வந்துடும், நம்ம கார அடைக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவும் கொஞ்சம் ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடை தட்டிக்கலாம். 1 இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு மாவை இந்த மாதிரி உருண்டை பண்ணி கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம ஸ்வீட் அடையும் மாவு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். நம்ம பாத்திரத்தில் வச்சுருந்த தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அடை பிளேட்டை உள்ளே வச்சுட்டு 5-6 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணினா போதுங்க, நம்ம அடை வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக காரடையான் ஃபெஷல் ஸ்வீட் அடை அண்ட் காரடை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.